நட்ராஜன் வந்த ஊர்ல இருந்து அவர் எப்படி வந்தாரு, எப்படி விளையாடினாரு, நட்ராஜன் எப்படி வந்தாருன்னு உங்களுக்கு கதை தெரியுமா? சொல்லுங்க பாப்பா. ஏன்னா கேட்டா மாட்டிப்பீங்க. ஏன் சொல்றேன்னா, நிறைய பேர் வந்து கதை வந்து குளோரியஸா இருக்கு. சொல்லும் போது அவரோட கதையை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். அவர் எப்படி விளையாடினார்னு யாரை கேட்டாலும் தெரியாது. அவர் ஃபர்ஸ்ட் விளாட்ன டிஎன்பிஎல் டீம் திண்டுக்கல் டிராகன்ஸ். அவர் வந்து டேலண்ட் ஸ்கவுட் பண்ணி எடுத்துட்டு வந்தது. அவர் எங்கேயோ இங்க விளையாடிட்டு இருந்தாரு, எடுத்துட்டு வந்தோம். அந்த மாதிரி திண்டுக்கல்ல இருந்து எத்தனையோ பேர் வந்திருக்காங்க முன்னாடி கூட. ஸோ காசு இருந்தவங்க தான் விளாட முடியுங்கிறது இல்ல, காசு இருக்கிறவங்களுக்கு அதுக்கான ஆக்சசபிலிட்டி இருக்கு. அது எப்படின்னா, ஒரு பையன் வந்து இல்லாத ஒரு பையன் வந்து ஒரு வருஷம் விளாடுவான், இருக்கிற பையன் அஞ்சு வருஷம் விளாடுவான். அந்த பையன் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மூட்டை முடிச்சு முடிக்கிட்டு போயிடுவான், அவ்வளோதான். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதான் முக்கியம் இல்லை சார். ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்டே ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒன்றும் இல்லை, இப்போ கோச்சிங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து லாஸ்டிங்காக இருக்கணும். யாராவது ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தாங்கன்னா யார் பண்ணுறாங்க? பேட்மிண்டனில் இன்றைக்கி புள்ளையில கோபிச்சந்தன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? எல்லாரும் புள்ளையில கோபிச்சந்தை பற்றி எழுதுறோம். அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இந்த மாதிரி பசங்களுக்கு எல்லாருக்குமே ப்ரொவைட் பண்ணுறாரு. டேலண்ட் ஸ்கவுட்டிங் பண்ணி 3-4 மணிக்கு வந்து நிற்கிறாரு. ஒரு கோச்சா இல்லை யாரோ ஒருத்தர் ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்னா அவங்க டைமையும் எக்ஸ்பர்டீஸையும் மட்டும்தான் சார் கொடுக்க முடியும்.